கண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. செல்லா, சில பெண்களுக்கு ஆண்களுடைய பேசிக்கிட்ட விட பேர்பாடிதான் ரொம்ப பிடிக்கும். ஆகையினால இந்த மார்பலக காட்டி மயக்கத்தான் வெறுகுண்டு போக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு வெளியே வர வைக்கிறதுக்கு என்ன பாட்டு பாடலாம்? கண்ணும் கண்ணும் கொள்ளையடைத்தால் வந்துவிட்டால் வசந்த சேனை காதல் என்று அர்த்தம். கடலை காதல் பாடுபாடு உங்களை வச்சுக்கிட்டு எப்படி ரொமான்ஸ் பண்றது? என்ன பண்ணலாம்? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே. கண்ணே, உன் காதல் நான் தான் என்று என்று அந்த பொய்யே என்னென்னலாம் பண்ண? இது சும்மா இனிமேதான் உனக்கு இருக்கு. வரட்டா முடியலையே. கல்யாணம் ஆகாதவங்களாம் கொண்டாந்து ஜாதகத்தை கொடுத்தா டப்பு 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 டப்புன்னு கல்யாணம் ஆயிடுறோம்ல. பேரு கல்யாண சுந்தரம். ஆமாங்க. அப்பா பேரு ஆறுமுகம். ஆமா. அம்மா பேரு முனியம்மா. கரெக்டா சொன்னியா. அக்கா ஒருத்தர் இருக்காங்க. ஆமா. வயசு 47. கரெக்டா சொன்னீங்க. பேரு காயத்ரி. அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான். ஆமா. பேரு கௌதம். கௌதம். வயசு 27. ஆமா ஆமா 27. உன் வீட்டு விலாசம் சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்கயா. 3வது குறுக்கு தெரு லேக் ஏரியா வள்ளுவர் கோட்டம் எதிர்புறம். டோர் நம்பர் 13. புதுசு 32. ஆமாங்க. மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க. போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கிருக்க. ஐயா நீங்க என்னையா ஜோசியரு, ஜாதகத்துல ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்களா? எப்படியா ரேஷன் கார்டு கொடுத்தா வேற என்ன சொல்ல சொல்ற? ரேஷன் கார்டா? பின்ன ஜோசியர்ட்ட வரும்போது ஜாதகத்துக்கு பதிலா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கியே, உனக்கு எல்லாம் எப்படா கல்யாணம் நடக்கும்? ஐயா தப்பு நடந்து போச்சியா? கொஞ்சம் கரெக்டா சொல்லுக்கியா. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன், உன் ஏரியாவில இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. பொண்ணு எப்படி பிடிச்சிருக்கும் பாத்தியா, சின்ன தம்பில வர்ற குஷ்பு மாதிரி கும்முன்னு. ஆமையா, அதுல மாதிரியே அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க. ஆமா ஆமா, அது மாதிரியேதான் இங்கேயும் தங்கச்சியை பொத்து பொத்து வளர்க்கறாங்க. அது மட்டுமா, பின்னாடி 2 பேர் நிக்கிறான் பாருங்க. ஏன் அப்படி நிக்கிறாங்க? அவங்க 2 பேரும் இந்த வீட்டு வேலைக்காரங்க. அந்த பொண்ண ஓர கண்ணால ஒருத்தன் பார்த்தானா, ஒத்த மீசை எடுத்து விட்டாங்க. பக்கத்துல நினைக்கிது வாரு மொட்டை. அந்த பொண்ணு மொட்டை மாடியில துணிக்காய போடும்போது எட்டன்னு பாத்துச்சான், தலையை பிடிச்சு மொட்டை அடிச்சு விட்டாங்க. அப்ப பொண்ணு பொத்தி வச்ச மல்லிய பூன்னு சொல்லு. அதேதான். என்னையா பொண்ணு அவங்க அண்ணங்க காதுல ஏதோ ஓதுரா? ஆஹா, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கல போல் இருக்க. வா, அவங்க அடிச்சு வர ட்ரக்ல இருந்து ஓடி போயிருவான். வா வா போயிருவான். வா வா. என்னங்க எங்க போறீங்க? இல்லங்க, அது வந்து ரொம்ப பிடிச்சு போச்சான். ஏங்க
என் தங்கச்சி உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுதுங்க. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன், அத நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்னமா நீ, நம்ம ரெண்டு பேரும் புருஷன் முட்டாட்டியா போறோம், நம்மளுக்குள்ள பேசுற விஷயத்தையா போய் நான் வெளியே சொல்லுவேன்? நீ தைரியமா சொல்ற, என் தங்கம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க! சொல் சொல் சொல். போன வருஷம் மதுரையில அழகர் ஆத்துல இறங்கினாரு. இது ஒரு ரகசியமா? அவர் தான் வருஷம் வருஷம் இறங்குறாருல. குறுக்கால பேசா நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன். திருவிழால நான் பட்டு பாவாடை கட்டிட்டு ஜம்முன்னு நின்னுட்டு இருந்தேனா, அப்ப கூட்டத்துல யாரோ ஒருத்தர் என் தோல் மேல கை வச்சிட்டாரு. திரும்பி பார்த்தா கண்டமன் ஒரு ஜமீனு. அவரை நான் பாக்க, அவர் என்ன பாக்க பாத்துக்கிட்டே இருந்தா முடிவண்ண வெக்கப்பட்டு கண்ண மூடனேனா, கண்டமன் இருக்காரு, என்ன கண்டம் பண்ணிட்டாரு. கண்டம் பண்ணிட்டானா? அப்புறம் கண்டமன் இருக்காரு விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? அவங்க அண்ணன் தம்பிக்காரர கொலையா கொன்றுப்பானே? அதுதான் இல்ல, தம்பி பொண்டாட்டியே தாம் பொண்டாட்டி மாதிரினு அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? புதுசா இருக்கு. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில விளையாண்டாங்க, போய் தொலையுது. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கின. ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான். தோட்டக்காரனுமா? அவனாலதான் என் வயித்துல புழு பூச்சி உண்டாச்சு. அத கலைக்கலான்னு நான் டாக்டர் கிட்ட போனேன், ஆனா அந்த டாக்டர் என்ன கலையோ கலன்னு கலைச்சிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீட்டுல வேலைக்காரங்க நிறைய இருக்காங்களா? இந்த புரோக்கர் போய் வர்றேன்னா ஆளே காணாமே. எப்பா ஒரு வாழைப்பழம் கொடு. ஒண்ணு வேணுமா? சீப்பா வேணுமா? சீப்ப வச்சுட்டு அவர் என்ன தலையா சீவ போறாரு? ஒரு வாழைப்பழம் குடியா? ஏயா, நீ பேசுற நானும் பேசுறேன், அப்புறம் எங்க இருந்து பேச்சு வருது? இந்தாங்க பழத்தை சாப்பிடுங்க. திருப்பதியில மரத்துல உட்காந்து இப்படிதான் சாப்பிடும். என்ன ஆச்சு? ஒரு வாழைப்பழத்தோல ஒழுங்கா போட தெரியல, உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த வீட்டுல ரொம்ப புண்படுத்துறாங்க. புண்பட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டாத்துக்குனே இந்தாங்க. ரொம்ப நன்றிப்பா. சுருட்டு பிடிக்கிற மூஞ்சி சிகரெட் பிடிக்குது பாரு. உன்னோட பெரிய அளப்பரியா போச்சுப்பா. ஆமா, நீ எங்க இருக்க? உசுரோட இருக்க இல்ல ஆவியா இருக்க? ஆவியா இல்ல, ஜூவியா இருக்க. ஜூவியாவா? ஜூவினா ஜூனியர் விகடன்டா முட்டாள். எங்க? இங்க இங்க பாரு, ரைட்ல பாரு, லெப்ட்ல பாரு, மேல பாருடே. நேர்ல வந்து படுத்துற வார்டு பத்தாதுன்னு இப்ப பத்திரிக்கையில வர வர ஆரம்பிச்சிட்டானே. அண்ணே, ஒரு ஜூனியர் உடன் கொடுங்க. இவன் ஒருத்த விலை கொடுத்து வாங்கிட்டான், தொல்ல விட்டுச்சுப்பா. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, என்ன எவனும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இப்போதைக்கு செல்கிறேன், விரைவில் செல் ரூபத்தில் வருகிறேன். உங்களை வெளியில எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போது போதும் ஆயிடுது. முதல்ல அட்வைஸ் நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு, நிப்பாட்டு. நான் அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கிக்கிறேன். அதே மாதிரி உனக்கு கல்யாணம் முடியாது. நான் திண்ணிய பிடிச்சு நடக்கும் போது நீ என்னைய பிடிச்சு நடந்தா என்ன திமிரா பேசிட்டு போற பாத்தியா? நடத்தி காட்டா என் கல்யாணத்தை. அந்த புரோக்கரா தான் இருக்கும். ஹலோ ஹலோ ஹல்லோ. ஏண்டா லோ லோன்னு கத்துற? இவ்வளவு நாளா பத்திரிக்கை மூலமா வந்து கரைச்சல் பண்ணிக்கிந்த, இப்ப போனுக்குள்ள கூடியும் வர ஆரம்பிச்சியா? நான் போன்ல வரனா ஃபேன்ல வரனாங்கிறது முக்கியம் இல்ல, மேட்டர் என்னங்கறத முக்கியம். என்ன சொல்ல போற? இப்படி தெரு தெருவா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா பிச்சைக்கார ரேஞ்சுக்கு அலையிறியே. உனக்கு பொருத்தமா ஒரு ரா பிச்சைக்காரிய பகல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? லவ்வா? கல்யாணம்னாவே கட்ட விளக்க மாத்த தூக்கி அடிக்கிறாளுங்க, இதுல லவ் வேறையா? டேய் அரலூசு. யாரு? நீதான்.
சரி ஒத்துக்கிறபடி. நீ பாக்குறதுக்கு காக்கா மாதிரி இருந்தாலும் குரல்ல குயில்டா. அந்த இளவை வச்சு ஒரு இளம் மண்ணுக்கு ரூட்டு போடலாம் இல்ல. வாய மூடு, சொல்லி உள்ள போயிட போகுது. பக்கத்துல ஒரு மஞ்சள் காட்டு மைனா நிக்குது பாரு. அந்த பொண்ணு கிட்ட போய் உன்னுடைய காந்தர்வ குரலால ஒரு பாட்டு பாடி அசத்தினா அந்த பொண்ணு அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு, அதாவது உங்க மாமியார் வீட்டுக்கு உன்னை தள்ளிட்டு போயிடும். அப்பட்டானே திடீர் திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு குண்டை போட்டு மறைஞ்சு போயிடுறாயா? நம்ம குரலா வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானே. சரி முயற்சி பண்ணி பாப்போம். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போட்டி போடலாமா இல்ல போட்டி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? எனக்கு பதினாலே கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, எத்தனை மூணு பாத்தீங்க? இது எத்தனாவது பண்ண கட்டின? நீ நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலல்ல. ஒன்னே ஒண்ணு பார்த்தேன், உடனே ஓகே ஆயிடுச்சு. ஒண்ணு கும்முனு இருப்பானே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணே. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்ச உனக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை கத்திரிக்கவா? பெட்ரோல் தீந்து அந்த ஆட்டோ இங்க நிக்குதோ அதுக்கு எதிர் வீட்டுல போய் கதவை தட்டு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்லையே. ஏன்? அப்ப நீ தாண்டி வேணும், நீ தான் எனக்கு வேணும். அது நல்லா கத்தியது, கதறியது, ஊற கூட்டியது. ஐயா வாங்க, அம்மா வாங்க, இங்க அருமையான ரேப் ஒன்னு நடந்திருக்கு. இந்த ரேப்ப பாத்துட்டு நல்லது ஒரு தீர்ப்ப சொல்லுங்க. வாங்க 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 வாங்க. என்ன ஊரே வரும் பார்த்தா ஒரே ஒருத்த வர்றான். ஏச்சா, நீங்க என்ன பொண்ணுக்கு முரமாவனா இல்ல தாய் மாமனா? ஐயோ, நான் எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு வரலாறு காணாத சம்பவத்தை நடத்திருக்கேன், அதை கண்டுக்காம நீ என்னமோ ஓடி போட்டு சர்வர் மாதிரி பில்லு போட்டுக்கிட்டு இருக்க. யாரா நீ? ஆக்சுவலா நான் இந்த ஏரியா மாமா. மாமாவா? என்னையா சொல்றீங்க? அப்ப நான் உசுரை கொடுத்து ரேப் பண்ணது? உன்னைய வேண்டாம் உசுரை கொடுத்து ரேப் பண்ண சொன்னது. ஒரு ரூபாய் செலவழிச்சு போன் பண்ணியிருந்தா ஓகே இருக்கும்ல. இந்த 16,500 ரூபாய். எதுக்கு இது? கட்டுல உடைச்சிட்ட, எல்லா பொருளையும் நாசமாகிட்ட. இங்க பார், குதிரை மாதிரி இருந்த பொண்ண பரண்டி பரண்டி வரி குதிரை மாதிரி ஆக்கி விட்டா. இதுக்கெல்லாம் யூனியன் போனேன்னு ஒய்யே, ரேட்டு இன்னும் ஜாஸ்தி ஆகும். யூனியன்? ஆமா, யூனியன்லாம் இருக்கா அதுக்கு? அப்ப என்னடா யூனியன்ல சொல்லி பஞ்சாயத்து பண்ணி எனக்கு இந்த பிள்ளைய கல்யாணத்தை பண்ணுவீங்கடா? என்னடா சொன்ன? ஏமா, கல்யாணமா? எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை கல்யாணம் தான். மாரி, சூரி, நீலி எல்லாரும் வாங்கடா. அக்கா, என்னக்கா அப்படி செதஞ்சு பண்ணிக்கிற? செதச்சிட்டான்டா, செதச்சிட்டான். அக்கா உடம்ப பஞ்சர் ஆக்கிட்டான். அவனை தூக்கிட்டு போய் மாதர் சங்கத்துல இருந்து வரும். ஒரு ரூபாய் கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் நீங்க சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன? ஒரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தரமாட்டேன்ட்டான், அதான் காரணம். அது வேற ஒண்ணும் இல்லம்மா. எத்தனையோ இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையால தூக்குல தூங்குறாங்க. ஏகப்பட்ட பெண்கள் தலைக்கு குடிக்கிறாங்களோ இல்லையோ, தீ குடிக்கிறாங்க. நம்ம நாட்டு சமையலுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணெய் விட
சாவுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணெய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் கடந்த 40 வருஷமா இல்ல 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தினுடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். நான் காலையில இருந்து பேசி பேசி தொண்டை வந்து போச்சு, அப்புறமா பேசுறேன். இங்க எங்க வந்த? வாங்கணும்னா வரணும்ல. என்ன வாங்கணும்? கமிஷன். இது நான் பார்த்த பொண்ணு. அப்ப நாங்க பார்த்த பொண்ணு? நீ பார்த்த பொண்ணு எதையும் நான் கட்டல. கட்டினியோ கட்டலையோ பாத்தேல, பாக்க வச்சோம்ல. முறப்படி புரோக்கர் கமிஷன் வரணும். ரொம்ப நாளைக்கு பின்னால கழுத்துல மாலையை போட்டு கையில பூச்சொண்டோட மணவர வரைக்கும் போயிருக்கேன். அந்த மணவரைய புனவரை ஆக்கிறாத. நல்ல பிள்ளை கிழக்கு பந்தியில உட்காந்து தொந்திய ரெப்பிட்டு போ. கமிஷன் வாங்காம அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். மாப்பிள்ள நாரடி, பொண்ணு ரெடி, ஐயர் ரெடி, தாலி ரெடி, எல்லாம் ரெடியா இருக்கும் போது எந்த கும்பாதி கும்பனால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மரியாதையா போயிரு. போறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன். பாப்போம் பாப்போம். மாப்பிள்ளா சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்க. கொசு அந்த செம்புக்கா ஒத்த கால நினைக்கிறாங்க. மாப்பிள்ள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா. லட்சுமி, என்னமா நீ இங்க வந்துட்ட? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசுறா பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெள்ளிச்சம்ப கீழே ஊற்றி விடும் போது கடமட கடமட மட 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 கடமட 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 மட மட இருந்துச்சு பத்தியா? அது மாதிரியே இருந்துச்சு. உன் கழுத்து இருக்க கழுத்து அது எப்படி தெரியுமா இருக்கு? செம்போட விளிம்பு மாதிரி அழகா இருக்கு. உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உன் முகம் செம்ப குப்புற கவுத்தி வச்சோம்னா கும்முன் இருக்கு பத்தியா? அது மாதிரி ஜம்முன் இருக்கு. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. போட்டு எனக்கு எந்த படமும் என்ன தெரியுதா? என்ன தெரியுதா சார் உங்களுக்கு? நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கோமே. நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிருக்கோம்ல சார். என்ன சித்தப்பிரபா பிடிச்ச மாதிரி முடிக்கிறா சார்? என்ன தெரியுதா? வாயில புண்ணா, பாந்தி வருதா? பேவா ஊமையா? பேபேங்க போது தெரியல. அப்பதான் வாட்சிய காட்டுறீங்க. ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்களாம்.
அதுல ரெண்டாவது ஆளையும் பாத்துட்டேன். இந்த அஞ்சு பேர் எங்கிட்டு இருக்காங்களோ என்ன ரூபத்துல இருக்காங்களோ ஐயா உங்களை பார்த்த சந்தோஷத்தை ரெண்டு பேரும் டீய குடிச்சு கொண்டாடுவாங்க. அட வாய்தான் பேச முடியாது, ஒரு வாய் டீ குடியா குடிக்க முடியாது. வாங்க சார், வாய் பேச தெரியாத இனிமேல உன்னை தெருவுல பார்த்து கொன்னுடுவேன். வாங்க சார், 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 வாங்க சார். என்ன மணிய மணிய பாக்குறீங்க, ரொம்ப அவசரமோ? யோ சீக்கிரம் போடியா சார், போகணும். என்ன அவன் குரல் கேக்குது? நான் ஒரு மடைய, இவர் தான் ஊமியாச்சே. என் நேரம் பார்த்தாலும் அவன் அளவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கா. மறுபடியும் அதே குரல் கேக்குது. ஒருவேளை ரேடியோவில இருந்து வருமோ? அவன் தான் கூப்பிடுறான், ரேடியோக்குள்ள இருந்து கூப்பிடுறான். என்ன என்ன? யோ என்ன, ரேடியோ ரிப்பேரியா? ரேடியோ ரிப்பேரா? அப்ப சார் சார்னு எங்க இருந்து வருது சார்? சார் வாய் அசைது, வாய் அசைது சார். சார் சின்ன வயசுல எனக்கு சரியா பேச்சு வராதான். சின்ன வயசுல அப்ப எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களா, என் பையனுக்கு நல்லா பேச்சு வந்ததுன்னா தினம் தினம் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்க வைக்கிறேன் பேச்சு அம்மனுக்கு. அதனால 9 to 10 வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக வாட்ச் உங்ககிட்ட காமிச்சா, அதை நீ வாட்ச் பண்ணாம அதை புடிச்சு அமைக்கிட்டு மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல். அந்த டைத்துக்குள்ளதான் வந்து நான் திக்கிறனா? அது ஓன் டைம் இல்லப்பா, என் டைம். இந்த டி எனக்கு, டி வேணாம். எனக்கும் வேணாம், எனக்கு காசு மிச்சம். டீக்கும் கிளாஸுக்கு நீயே காசு கொடுத்துரு. குடுறா, தேடிட்டு இருக்காத, குடு. வேற சில்லறை இல்லையே, 100 தலால இருக்கு. இந்தாப்பா மிச்சத்தை. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் வத்தவில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. படுத்துறாயா? படுத்துறா. அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு தொங்குடா. நல்ல வேலை தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு. என்ன உண்மையில தலப்பா போச்சு? மீன் என்ன வேலை? வாயில புண்ணா பாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து மௌன விரதம்? இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். வாய் இருக்கிறவ மைக்கு வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்க மௌன விரதம் வச்சீங்களேன். இப்ப பாருங்க ஐயா, பெரியவர்களே தாய்மார்களே எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணன் இன்னைக்கு மௌன விரதம், அதனால இருக்கிற மீன் எல்லாம் பாதி விலைக்கு விற்க போறாரு. நீங்க கையில இருக்கிறது போட்டுட்டு அள்ளிட்டு போயிடுங்க. நான் மௌனம் கிடையாது, விரதம் கிடையாது. இந்தியாவில எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறிய? உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு? எல்லா வகை மீன் இருக்கு. 1 வின் மீன் கொடுங்க. ஏன் டயா? என்ன உன் டைம்? மணி என்னாச்சு? விற்கப்படும் இங்க விக்காம இங்கிலாந்துல விக்கிற? இங்க தானே விக்கிற. அப்புறம் எதுக்கு அந்த இங்கு? ஆமா அழி.
பொறுமா பொறுமா பொறுமா. மீதி என்ன எழுதி இருக்கு? நல்ல மீன்கள் விற்கப்படும். மத்தவங்களே என்ன நல்ல மீனா விக்கறாங்க? ஏமா இங்க வாங்க. இதோ வரேன். நீங்க என்ன அழிவு போன மீனா விக்கறீங்க? நான் என்ன எழுதி இருக்கேன் பாருங்க. அதானே பொறாம பிடிச்சவனே. தூ அப்படி போ. கொஞ்ச பாரு. ஆ அடுத்து பா. மீதி என்ன? மீன்கள் விற்கப்படும். பின்ன என்ன மாண்டலா விக்கற? மீன்கள் தான விக்கற. அது எதுக்கு எழுதி விக்கற? ஆமால்ல? ஆமாவா இல்லையா? ஆமா. மூடி கழி. சரி மீதி படி. விற்கப்படும். எதை விக்கற? போடையா? அப்புறம் எதுக்கு அது? அழிச்சிடவா? அழி அழிச்சு தொலைற. அழிச்சாச்சுப்பா. என்னது இது? போர்டு. வெறும் போர்டு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? உள்ளது கிழத்துறேன். போர்டு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணுவேன்? கடையும் காலி பண்ணிடுறேன். கடையவே காலி பண்ணிட்டா ஐஸ்வர்யாவோட அம்மாவை எப்படி மாமியார் ஆக்குறது? ஐஸ்வர்யா எப்படி அம்மாவாக்குறது? அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிடுற. இந்த ஐஸ் ஹவுஸ்ல இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யாக்கு ஆசைப்பட்ட தப்பு தானே? மகா தப்பு. அத வாயில சொன்னா பத்தாது. என்ன பண்ணணும்? கை எடுத்து காதல வை, கண்ணை மூடு, பத்து தோப்பு கண்ணம் போடு. போடுறா அந்த முண்டை கண்ணை மூடு. ஐயோ என் கடையை காணா, என் கடையை ஆட்டையை போட்டு போயிட்டா. இதுக்கு தான் கண்ணை மூட சொன்னாளா? என்னது இது? மீண்டும் சந்திப்போ. 9 தேங்காய் உடைச்சிட்டேன், இது 100வது தேங்காய். இதை உடைச்சதுக்கு பின்னாலையாவது எனக்கு ஒரு பொண்ணை செட்டப் பண்ணிவிடு. அப்படி செட்டப் பண்ணி விட்டீனா உனக்கு ஏலட்டு கிடாவும் வெட்டுறேன். அப்படியே முருகா இந்தா வாங்க. இன்னைக்கு தேங்காய் உடைப்ப, நாளைக்கு வந்து ஆடு வெட்டுவியா? ஆடு வெட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லி நீ வெட்டுறேன்னா எவ்வளவு பெரிய தேச துரோகினி. எது தேச துரோகியா? அண்ணன் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் விடுன. ஏன்? எனக்கு பிறந்த நாள். ஐயோ பிறந்த நாளா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முருகா? மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவியை படைச்சிருக்க. இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீதான் காப்பாத்தணும். ஐயோ என்ன என்ன என்ன? அது கண்ணு பட்டிருக்கு, அதனாலதான் கண்ணுல பட்டுடுச்சு. எக்கச்சக்கமா பட்டிருக்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, பரிசா ஏதாவது கொடுக்கணுமே. பரிசு சீட்டே கொடுக்கலாம். 1 கோடி ரூபாய் விழுந்தா 1 கோடியா? கீழே விழுந்தா இல்ல, பரிசு விழுந்தா 1 கோடி ரூபாய். அண்ணே உன்னை சொல்லி குத்தம்லனே, என் வாய் என் வாய குடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன். வணக்கம்ண்ணே. வணக்கம். இன்னைக்கு எனக்கும் பிறந்த நாள்ண்ணே. அப்படியா? உங்களுக்கும் ஒரு சீட்டு குடுக்கலாமே, கிளி சீட்டு எடுத்து குடுக்கற மாதிரி. அடாராடா என்னே, கோடி கோடியா அள்ளி இறக்கிற காரணம் இருக்கு. என்ன முருகா? இந்த மாதிரி எல்லோரும் சகோதரர்களா, சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும் முருகா. அடாராடா தங்கம் யா, சொக்க தங்கம், தங்கத்தை போய் உரைச்சு பாத்துருங்க பாரு. என்ன மாதிரி முட்டாள் யாரு? என்ன இங்க குடி? இதுல 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன செய்வீங்க? தஞ்சாவூர் பக்கத்துல 1000 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல பயிர் பச்சனை பண்ணி பக்கவா செட்டில் ஆயிடுவேனே. ஓ நீங்க என்ன செய்வீங்க? ஆடு மாடு கோழி பன்னி எல்லாம் வாங்கி பண்ண வைப்பேன். ஓ சரி, இந்த ஆடு மாடெல்லாம் எங்க மேய வைப்பீங்க? மேய வைக்கிறது அந்த 1000 ஏக்கர் வச்சிருக்காங்க, அதுல மேய வருது. ஓ சரி, ஆட்ட மாட்ட பயிர்ல மேய விடுவியா? என்ன செய்ய? காளமாடு பசுமாடு காலெல்லாம் வெட்டி ஒன்னையும் வெட்டி தொலைச்சிருவேன். பசுமாடுங்கிறது ஒரு தெய்வம்டா, அத போய் வெட்டி அணிக்கு வெட்டானி வெட்டி பாடுற. அதுக்கப்புறம் உசுர இருக்கான்னு பாப்போம். என்னதே மாட்ட மேய விட்டது இல்லாம மரியாதை இல்லாம பேசுறியா? வேலிய அடைச்சேன்னா வேலிய பிச்சேரி வேண்டாம். சொன்ன மரியாதை இல்லாம உன்னை அடிச்சா அறிவில்லைனா விழும். ஏன் ராஜா? தமிழ்நாடு அரசு பரிசு சிட்ட தடை செஞ்சு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமா? பின்ன எவனாவது பழைய சீட்டை கொடுத்தானா, அதுலயும் 1 கோடி ரூபாய் விழுந்ததுன்னா ஆடு வாங்குவேன் மாடு வாங்குவேன், ஏமாந்தா பக்கத்து வீட்டுக்காரன் இதுல மேய விடுவேன்னு கற்பனை பண்றதா? ஒண்ணு நீ ஐஸ்வர்யாக்கு ஆசைப்படுற, இல்ல பரிசு சீட்டுக்கு ஆசைப்படுற. உண்மையா உழைச்சு சம்பாதிக்கணும் எண்ணமே இல்லையா உனக்கு? ஏப்பா இத முதலே சொல்லியிருந்தா இவ்வளவு சேதாரம் ஆயிருக்காதுல்ல. ஐயோ ஆமா, அதுக்கே திட்டம் போட்டு பழி வாங்கணும். என்ன போட்டாங்க திட்டம்? இன்னொரு சீட்டு கொடுத்தில்ல. எஸ் அந்த சீட்டை என்ன விட ஒரு இலச்சவண்ட கொடுத்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேன்ல. அத குண்டி ஒரு யானைக்கிட்டயா கொடுக்கணும்? அது மிதிச்சாலும் பரவாயில்ல, குதிச்சு விளையாட்டு போயிருச்சு. ஓய்வெடுக்க முதுமலை போயிருக்கு. மறுபடியும் தேங்காயா? இது பரிகாரம். எது? இனிமையாவது நான் உழைச்சு சம்பாதிப்பேன் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு இத அடிச்சு உடைச்சிட்டு நாளையில இருந்து நல்ல பிள்ளையாரு. கெட்டதும் பண்றான் நல்லதும் பண்றான். இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு குடியா கண்டா? அது குறைக்கிறது தேங்காய.
உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா? கை கொட்டி சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்கள். நிறுத்துங்க நிறுத்துங்க, கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். What's your problem? No marriage. No marriage? Yes. What's your name? Kalyana Sundaram. Kalyana Sundaram. Kalyana Magale. Do you want to marry me? Okay. Anjana thali kundu le. Na enna pannuve? I have a wedding ring. Don't touch her. Hey Maria, what is happening? இவங்கெல்லாம் யாருமா? உன்னோட சொந்தக்காரங்களா? No, 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 no. All are my husbands. ஹஸ்பண்டா? மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 11. பாடி பெட்ரோல் போயிருக்காங்க. எடுங்க பேலன்ஸ். பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி போயிட்டு போகுது. கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தி ஒத்துக்கல, ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே. Wait. Your quota next year, March 15th.